கேரள அரசு மாநில எல்லைகளை தமிழக எல்லைக்குள் விஸ்தரித்து வருவதாகவும் தமிழக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கேரள அரசு மாநில எல்லைகளை தமிழக எல்லைக்குள் விஸ்தரித்து வருவதாகவும் தமிழக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆனைக்கல் மற்றும் பாப்பம்பாறை பகுதிகளில் கேரள அரசு தமிழக அரசை கலந்தாலோசிக்காமல் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே மங்களதேவி கண்ணகி கோவிலில் நிர்வாக உரிமைகளில் கேரள அரசு தலையிட்டு வருவதாகவும் இவற்றையெல்லாம் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் கூறியுள்ளார். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் தமிழக எல்லையை மீட்க போராட்டம் நடத்தப்படும் எனவும் அண்ணாமலை அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.